نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر، ولله الحمد. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் ஈதுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த மைதானத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு எமக்கு அருள் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை முடிப்பதற்கு எமக்கு அருள் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு எமக்கு அருள் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரமதானை எமக்கு கொடுத்தான். யார் இந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்தினார்களோ, யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நோன்பை நோற்றார்களோ, அபுஷர், அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனி நாரி 70 கலீஃபா. யா அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான். அல்லாஹ் அல்லாஹு அக்பர். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய முகம் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா ஊஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்த்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். அபஷர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே வலில்லாஹி தகாவு மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நரக விடுதலை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமான வஹ்திஸாபா غفر له ما تقدم من ذنبه. يا ليله القدر உடைய இரவில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ரை அடையமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு புகழை உரித்தாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மூலமாக எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபஷிர் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், அந்த நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சந்தோஷம் உணவை அவன் பார்க்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது, நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பை பார்க்கும் பொழுது, நாளை மறுமையிலே அவனுடைய ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக அவனை சந்திக்கக்கூடிய அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்போது அந்த நோன்பாலை அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ரமதானுடைய சிறப்புகளை அடைந்த மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்குவாராக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான்? எதற்காக ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்காக ஒரு நாளை எமக்கு ஒதுக்கி இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியது போல ஏன் லஅல்லகும் தத்தகூன், இந்த ரமதானுடைய அத்துணை நோன்பில் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்த்தது உங்களுடைய பசியை அல்ல, உங்களுடைய தாகத்தை அல்ல, நீங்கள் மனைவியை பிரிந்து வாழ்ந்த அந்த பகலுடைய நேரங்களை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரே ஒரு அம்சம் தக்குவா, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தன்மை, அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை. வலக்கது வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கபலிக்கும் வஇயாக்கும் அனித்தகுல்லா, உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அறிவுரை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன, எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டிருந்தன. அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருந்தது. நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே ஃபௌசினா, எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள், வசியத் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்குவல்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன். முஆத் இப்னு ஜபல், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அறிவுரை செய்யுங்கள், இத்தகில்லா முஆத், அல்லாஹ்வை எஞ்சிக்கொள், ஹைதுமா குன்த், எங்கே நீ இருந்தாலும். அபு சயீதில் ஹுதுரி, அல்லாஹ்வுடைய தூதரே அறிவுரை செய்யுங்கள், இத்தகில்லா அபு சயீதே, அல்லாஹ்வை எஞ்சிக்கொள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அறிவுரை அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்று வாழுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை அல்லாஹ்வின் அச்சத்தை பெற்று வாருங்கள். உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களிடத்திலே சொன்னார்கள், உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் என்ன தெரியுமா? தக்வா என்றால் என்ன தெரியுமா? ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா? எப்படி நடப்பீர்கள்? ஆடைகளை உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்திலே உங்களுடைய பாதங்களை வைத்து செல்வீர்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய அச்சம். இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா, அல்லாஹ் விளக்கிய பாவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து அல்லாஹ் தடுத்ததை தடுத்து கொண்டு அல்லாஹ் ஏவியதை யார் செயல்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் முத்தகீன்கள். இந்த ரமதான் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இதுதான். யார் இந்த தன்மையை இந்த நாளிலே அடைந்தவர்களாக ரமதானை முடிக்கவில்லையோ அவர்களை விட நஷ்டவாளிகள் இந்த பூமியில் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, ரவிம அன்ஃபு ரஜுலின்
رغم أنف رجل دخل عليه رمضان فانسلخ قبل أن يغفر له. ரமதான் அவனை வந்தடைந்தது, ரமதான் அவனை கடந்து சென்றது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் என்றால் அவன் நாசமாகட்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது ரமதானிடம் இருந்து எம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாவை அல்லாஹ் கொடுத்து அடுத்த ரமதான் வரும் வரை எம்மை இந்த அச்சத்திலே அல்லாஹ்வுடைய பயத்திலே நிலையாக வாழக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான சபை, மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்திலே, இந்த உலக சமூகத்திலே இந்த முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். முஸ்லிம்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சிறுவர்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். உலகம் அனைத்திலும் முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் சிரியாவை, பாருங்கள் கசாவை, பாருங்கள் பலஸ்தீனை, பாருங்கள் மிசுரை, பாருங்கள் இலங்கையை, பாருங்கள் இந்தியாவை. உலகத்தில் எங்கே முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்ற ஒரே காரணத்தால் சிரியாவிலே முஸ்லிம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் ஒரே காரணத்தால் கஸாவிலே பச்சிளம் குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் வாலிபர்கள் என அடுத்த தலைமுறை முழுவதும் அழிக்கப்படுகிறது. பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னால் குழந்தைகளை கொல்லக்கூடிய கொடூரம், பெற்றோர்களின் கண்களுக்கு முன்னால் குழந்தைகள் எரித்து சாம்பலாக்கப்படக்கூடிய கொடூரம், தலைகள் வெடித்து உருவங்கள் சிதைக்கப்பட்டு குழந்தைகளுடைய உருவங்கள் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற முஸ்லிம் சமூகமே உனக்கு உணர்வில்லையா? அவர்கள் யார்? அவர்கள் கஸாவிலே பிறந்ததால் கஸா வாசிகளா? பிலஸ்தீனிலே பிறந்ததால் பிலஸ்தீன் வாசிகளா? இலங்கையிலே பிறந்ததால் இலங்கை வாசிகளா? இந்தியாவிலே பிறந்ததால் இந்தியா வாசிகளா? அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? நீங்கள் கூறுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் கூறவில்லையா? நீங்கள் கூறுகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவர்கள் கூறவில்லையா? என்ன எதிர்பார்க்கிறீர்கள் முஸ்லிம் சமூகமே? உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள், உங்களுடைய குழந்தைகள் அவர்கள், உங்களுடைய சகோதரனின் மனைவிமார்கள் அவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய உயிரை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கிறார்களே. இதையெல்லாம் தெரிந்தும் இதையெல்லாம் அறிந்தும் உணர்வில்லாத முஸ்லிம் சமூகமாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எம்முடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், எமக்கு மறுமையின் வெற்றியை அல்லாஹ் உரித்தாக்க மாட்டான். இந்த ரமதானுடைய கூலிகள் அனைத்தும் பாழாகிவிடும். இந்த உணர்வை உள்ளத்திலே சுமக்கவில்லை என்றால், இந்த பாசத்தை உள்ளத்திலே சுமக்கவில்லை என்றால், ஈமானின் பலகீனத்தோடு அல்லாஹ்வின் நம்பிக்கையிலே நம்பிக்கையை இழந்து அல்லாஹ்வுடைய தௌஹீதில் கோழைகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைக்கட்டும், அல்லாஹ்வின் கதவை தட்டட்டும். யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிபலக்கும். கஸாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தி அனுப்புங்கள், இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்தி அனுப்புங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் கதவை தட்டுங்கள், உங்களுடைய ஈமானை பலப்படுத்துங்கள். வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் மூமினீன். மூமின்களாக வாழாமல் அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் மூமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். மூமின்களாக வாழ்ந்தால் இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக மாற்றுவான். எப்போது? உங்களுடைய ஈமான் உறுதியானால். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானை பலப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றியின் வாசல் உங்களுக்கு திறக்கும். இஹ்லாஸை உண்மைப்படுத்துங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்தான். வணக்க வழிபாடுகளை நிலையாக பேணுங்கள் மூமின்களே. இன்று பார்த்தால் மூமின்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் அல்லாஹுவை வணங்குகிறார்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். ரமதானுடைய மாதம் கடந்து விட்டால் தொழுகையை மறந்து விடுகிறார்கள். தொழுகை இல்லாதவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிம் கிடையாது. ரமதானில் மட்டும் தொழுது விட்டு ரமதான் அல்லாத மற்ற மாதங்களில் தொழாமல் அடுத்த ரமதானை ஒரு முஸ்லிம் அடைந்தால் அவன் வைக்கின்ற நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். தொழுகை ஒரு முஸ்லிமை முடிவெடுக்கக்கூடிய விஷயம். ரமதான் கற்றுக் கொடுத்த பாடம்
இந்த தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபைன் தாபு அகாமுஸ்ஸலா வஆதவுஸ்ஸகா ஃபயஇக்வானுகும் ஃபித்தீன். யார் தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்தார்களோ அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ்ஸலா வத்தபஉஸ்ஸஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. யார் தொழுகையை பாழாக்கினார்களோ, இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்பது தொழுகையை விடுவதல்ல, அஹ்ஹரு ஸலாத் அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் பேணாமல் இருப்பது. யார் தொழுகையை பாழாக்கினார்களோ ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, நாளை மறுமையில் கய்யா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. மா சலகக்கும் ஃபீ சக்கர் காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன். சக்கர் என்ற நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், ஏன் இந்த சக்கர் என்ற நரகம்? காலு லன்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாம், எவக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான். ஃபமன் தரக ஸலா ஃபக்கத் கஃபர், தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அவன் காஃபிர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் கற்றுக் கொடுத்த பாடமாகிய தொழுகையை பேணுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. தொழுகையிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுங்கள், ரமலான் கற்றுக் கொடுத்த பாடம். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொண்டே இருங்கள், ரமலான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே, என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் இழந்த மிகப்பெரிய அம்சம் சகோதரத்துவம், ஒற்றுமை. இந்த உலகத்தில் ஏன் முஸ்லிம் சமூகம் சிரமப்படுகிறது? கேட்பதற்கு நாதி இருக்கிறதா இந்த சமூகத்திற்கு? ஒரு சகோதரன் வேதனை அடையும் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்கு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு துணிவு இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் பகைமைகள், எங்கு பார்த்தாலும் வெறுப்புகள், எங்கு பார்த்தாலும் குரோதங்கள், எங்கு பார்த்தாலும் தனித்தனி கூட்டங்கள். முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் அமைத்த ஒற்றுமையின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்த ஒற்றுமையில் இருந்து எப்போது குர்ஆன் சுன்னாவின் மீது அமைக்கப்படக்கூடிய ஒற்றுமையில் இந்த சமூகம் இல்லையோ அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளிக்க மாட்டான், அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான். வாத்தியுல்லாஹ வ ரசூல, குர்ஆனுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாசவு, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். فتفشلوا وتذهب ريحكم وتذهب ريحكم, நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை, உங்களுடைய பதவியை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியத்துக்குரியவர்களே, ஒற்றுமையாகுங்கள், பகைமைகளை வெறுப்புகளை மன்னியுங்கள். இந்த பெருநாளுடைய தினத்திலே உங்கள் சகோதரனின் மீது நீங்கள் வெறுப்பு கொண்டிருந்தால், உங்கள் சகோதரர் வேறு குழுவின் மீது நீங்கள் விரோதம் கொண்டிருந்தால், குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைத்து அதிலே ஒற்றுமையாகுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான். உலகத்திலே சிரமப்படக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அழிக்கப்படக்கூடிய காட்சியை நினைத்து பாருங்கள். இன்னும் இந்த சமூகம் ஓர் அணியில் நின்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை ஓர் அணியிலே நின்று கூறுவதற்கு தயாராகவில்லை என்றால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? இந்த சமூகத்தின் எதிரிகளை அல்லாஹ் எப்படி அழிப்பான்? மூமின்களை ஒன்றுபடுங்கள், மூமின்களை ஒன்றுபடுங்கள், மூமின்களை ஒன்றுபடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான். அல்லாஹ்வுடைய ஈமானிலே உறுதியாகுங்கள், அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழமாக வையுங்கள், வணக்க வழிபாடுகளை சரி செய்யுங்கள். இந்த ரமதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை பாடங்களையும் ரமதான் அல்லாத மாதங்களில் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பான். எப்படி இந்த பெருநாளை கொண்டாடப் போகிறீர்கள்? கசாவிலே உங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சகோதரனின் மனைவிகள் தங்களுடைய குழந்தைக்காக கஃபனுடைய துணியை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த நல்ல ஆடைகளோடு இருக்கக்கூடிய நாம்
எப்படி இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும்? உலகத்தில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி நம்முடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக இந்த பெருநாளையில் இருக்கப் போகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெற்றி அளிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் நாங்கள், எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் மன்னித்துவிடும். இந்த ரமதானில் யார் நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால், எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் அழித்துவிடு யா அல்லாஹ். எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு. எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு. உன்னுடைய அருளை கொடு யா அல்லாஹ். உன்னுடைய பாசத்தை கொடு யா அல்லாஹ். உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழி யா அல்லாஹ். உன் அருளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும்? உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? எங்களுடைய சமூகத்திற்கு உதவி செய்யா அல்லாஹ். கஸாவிலே சிரமப்படக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாரியா அல்லாஹ். அந்த பெண்களுடைய கற்புகளை பாதுகாரியா அல்லாஹ். அந்த சிறுவர்கள் வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய தீனிலே நிலையாக இருக்க செய்யா அல்லாஹ். கஸாவிற்கு வெற்றிகளி, பலஸ்தீனுக்கு வெற்றிகளி. உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி அல்லாஹ். அவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் யா அல்லாஹ். இந்த பாவிகள் அந்த குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இந்த முஸ்லிம்கள் மீது கொண்டுள்ள வெறுப்பால் பொறாமையால் அந்த குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். யார் இந்த குழந்தைகளை கொலை செய்தார்களோ, யார் முஸ்லிம் வாலிபர்களை கொலை செய்தார்களோ, அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு. உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ். இந்த யூதர்கள் உன்னுடைய நபிமார்களை கொன்றவர்கள், உன்னுடைய மூமின்களை கொண்டவர்கள், மூமின்களை கொல்ல வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள், கஸாவிலே முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள், இந்த யூதர்களை இந்த உலகத்தில் இருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். ஃபிரௌனையும் காரூனையும் எப்படி அழித்தாயோ அது போன்று இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியிலிருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படை. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு. உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை. யா அல்லாஹ், யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் யா அல்லாஹ் அங்கீகரி. யா அல்லாஹ், உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம், எங்களுக்கு சக்தி கொடு, எங்களுக்கு ஆற்றல் கொடு. இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு யா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை அங்கீகரித்து விடு, எங்களுடைய தொழுகையை அங்கீகரித்து விடு, எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து விடு. அல்லாஹும் அன்சுர் இஹ்வான் அல் முஸ்லிமீன் ஃபீ ஃபிலஸ்தீன், அல்லாஹும் அன்சுர் இஹ்வான் அல் முஸ்லிமீன் ஃபீ சூரியா, அல்லாஹும் அஇஸ் அல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில் அஷ்ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் வதம்மிர் அஅதா அத்தீன் வஹ்மி ஹவ்சத அல் இஸ்லாம் வஜ்மஅ கலிமத அல் முஸ்லிமீன் அலல் ஹக் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அமல்களையும் இந்த ஈதுடைய தொழுகையையும் அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.